காய் விட்டு கல்யாண பிரியாணி மசாலா, இதை வச்சு பிரியாணி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது 200 கிராமோட பேக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் எப்படிங்கிறது. இதில் வந்து 4 பேக் இருக்குது. இது 1 kg இது அப்படியே ஒரு 50 கிராம் போட சொல்லியிருக்காங்க. நான் வந்து 1/2 kg தான் பண்ண போகிறேன். நான் இதில் வந்து ஒரு பாதி தான் போடுவேன். நம்ம பார்க்கலாம். குக்கர் சூடாயிட்ருக்கு. நான் ஒரு 50 ml கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது குக்கிங் ஆயில் சொல்லியிருக்காங்க, வெஜிடபிள் ஆயில், ரிஃபைன் ஆயில் ஏதாவது. நான் வந்து கோக்கனட் ஆயிலில் தான் எப்போ பண்ணுவேன், அதனால் 50 ml கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 50 ml கீ ஆட் பண்ணிக்கிறேன். மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் மூணு வெங்காயம் ஆட் பண்ணி வணக்கிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து குக்கரில் தான் பண்ணுறேன். அவங்க வந்து இந்த ஓப்பன் பாத்திரத்தில் தம் போட்டு பண்ணுறது தான் காமிச்சிருக்காங்க. நான் வந்து குக்கரில் ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம். இந்த மூணு வெங்காயம் வணக்கிட்டுருக்கேன். லைஃப் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்தொடைஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு நிமிஷம் வணக்கி விட்டதுக்கப்புறம் 25 கிராம் முன்ஃபி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 lemon ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு 1/2 kg சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நான் 2 glass ஜீரக சம்பா ரைஸ் வந்து கழுவி சோப் பண்ணி வச்சுருக்கேன். 2 glass ரைஸுக்கு 4 glass தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 whistle வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 whistle விட்டு ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனி நான் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.